பக்கீங்க பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப் சர்க்கரை மூணு கப் ரீஃபைன்ட் ஆயில் மூணு கப் நெய் ஒரு நூறு கிராம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் மைதா அளக்குறீங்களோ அதே கப்பில் த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம சுகர் எடுக்கணும் சேம் கப்பில் தான் ரிஃபைன்ட் ஆயிலையும் எடுக்கணும் இப்போ சுகரை லைட்டாக இது பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் நிறையா ஊற்றக்கூடாது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணியை ஊற்றிக்கோங்க சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மேக்ஸிமம் இந்த சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பாதத்துக்கு நம்ம காய்ச்சணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக இப்போ தனியாக ஒரு பேனில் ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படியே டேரெக்டாக போடக்கூடாது லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு மைதாவை வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா இதுவும் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இந்த பொடி பொடியாக இருக்கிறது இந்த லம்ஸ் எல்லாமே வந்து கரையிறதுக்கு இன்பிட்வீனில் இதை செஞ்சு வச்சுருங்க செஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரும் பாகு நல்லா காய்ச்சியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு ஆயில் ரிஃபைண்ட் ஆயிலோட அந்த கரைசலை வந்து உள்ளே ஊற்றி கை எடுக்காமல் நல்லா கிளறிக்கணும் நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி ஒரு சை ஒரு கையில் கிளறிட்டு ஒரு கையில் வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக அந்த பாகை ஊற்றணும் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் வந்துடும் நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான ஒரு பதத்தில் நீங்கள் கலரி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டில் ஃப்ளாட்டன் பிளேட்டில் வந்து கீ தடவி வச்சுக்கோங்க முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடியானதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிற பாகை ஊற்றி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து செட் பண்ணிங்கன்னா நல்லா செட் ஆகிரும் செட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் மைசூருப்பாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த காய்ச்சரை பாகு அண்ட் அந்த மைசூருப்பாவோட அந்த கடலை மாவோட பதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ